உடனே சிவானி வேகமா பேரரசையையும் சந்திரனையும் பாக்குறதுக்காக வரா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத தூரமா இருந்து சிவானி பாத்துறா. இந்த டைம் கரெக்டா சந்திரனும் யாமினி நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்லிடுறான். சிவானிக்கும் இவங்க யாருன்னு புரிஞ்சிடுது. செம்ம ஷாக் ஆயிடுறா. இத கேட்டுட்டு அழுதுட்டே ஓடுறா. அவ ஓடுறத பாத்துட்டு சந்திரன், சிவானி நில்ல, நான் சொல்றத கேளு, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட அப்படின்னு சந்திரன் இங்க இருந்து கத்திட்டு இருக்கான். உடனே வேகமா பேரரசியை விட்டுட்டு சிவானிய கூப்பிடுறதுக்காக ஓடுறான். இப்ப பேரரசி, உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னா சாந்திரம் ஆத்து பக்கத்திட்ட வா, நான் உனக்கு எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின்னு பேரரசி சொல்றாங்க. உடனே சந்திரன் இதை கேட்டுட்டு வேகமா சிவானிய பின்னாடியே ஓடுறான். சிவானிய கூப்பிட்டுட்டு, நான் சொல்றது எல்லாமே கேளு, நான் சொல்றது எல்லாம் உண்மைதான், எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும், அவங்கதான் யாமினி அப்படின்னு சொல்றான். உடனே சிவானி, இந்த விஷயம் உனக்கு இப்பதான் தெரியுமா இல்ல முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறா. இல்ல எனக்கு இப்பதான் தெரியும், அவங்க வாயால யாமினின்னு சொன்னாங்க, அப்பதான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்பதான் எனக்கு கிளியர் ஆனிச்சு அப்படின்னு சந்திரன் சொல்றான். ஜென்ம ஜென்மமா ஒன்னா இருக்கணுங்கிறது தான் விதி இருக்கு. ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கும் யாமினிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா இதோட என் விதி முடிஞ்சிரும்னு எனக்கு தோணுது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்போ சந்திரன் அவளை பேச விடாம, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, உன்னை தவிர யாரையுமே என்னால நேசிக்கவே முடியாது, ஏன் பார்க்க கூட முடியாது, கரெக்டா இங்க என்ன நடக்குதுன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல, கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். நீ பயப்படாத, நம்ம சீக்கிரம் நம்ம உலகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சிவானிக்கு ஆறுதல் படுத்துறான். சிவானிய கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் படுத்துறான். பாவம் சிவானி, நான் சாக போறேன், எனக்கு இதோ ஆக போகுது, நம்ம குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு அவன் தோல்ல சாஞ்சிட்டு அழுகிறா. இதோட இந்த சீன் அப்படியே முடியுது. அடுத்து பேரரசை பார்க்க சந்திரன் போறான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம எப்படியும் சாக போறோம், கடைசியா சந்திரன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லலாம் அப்படின்னு பேரரசி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ சந்திரனை பார்த்ததும், உனக்கு என்ன சந்தேகம், என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. உடனே சந்திரனும் அவன் மனசுல இருக்க எல்லா குவஸ்டின்ஸுமே கேக்குறான். உங்களுக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சு, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அன்னைக்கு நானும் உன்னோட தாத்தாவும் அந்த டீமன்ஸ வெளியில வரவிடாம சோல் சப்ரசிங் ஆர்ப அடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அப்போ ரெண்டு பேருக்குமே ரொம்ப மோசமான காயம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. முடிச்சு பாக்குறப்போ என்னோட சர்வன்ட் தான் என்ன காப்பாத்தி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. முடிச்சு பாக்குறப்பதான் எனக்கே தெரியும் நான் டோங்கியுல இருக்கேன் அப்படின்னு. இந்த சோல் சப்ரசிங் ஆர்பம் ஃப்ளூட்டும் இல்லனா நான் என்னைக்கோ செத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் உயிரோட இருக்கிறது உனக்காக தான், நான் உன்னை எந்த அளவு லவ் பண்றேனோ அந்த அளவு எனக்கு உடம்பு மோசமாயிட்டே போகும், அதுதான் என்னோட விதி. ஆனாலும் என் உயிர் இருக்கிற வரை நான் உன்னை எப்பவுமே நேசிச்சுட்டே தான் இருப்பேன், உன்னை மட்டும் தான் காதலிச்சுட்டே தான் இருப்பேன், உன்னை பத்தி நினைக்கிறதுக்காது நான் உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு அழுகிறா பேரரசி. இவங்க பேசுறத கேட்டுட்டு சந்திரனுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் இவங்க அதீத காதல்னால சிவானிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வேற இருக்கு. இவங்க ஃபீல் பண்றத பாத்துட்டு, சரி நான் உங்க உடம்ப காப்பாத்துறேன், உங்களை நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான். உடனே பேரரசி, நீ என்ன சரி பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா நான் உயிர் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லையே அப்படின்னு அழுகிறாங்க. இப்போ சந்திரன் சொல்றான், திரும்பவும் சொல்றேன், சந்திரன் இளவரசர் நான் கிடையாது, அவர் உடம்புக்குள்ள நான் இருக்கிறேனோ என்னவோ எனக்கு தெரியல, ஆனா நான் சந்திரன் இளவரசர் கிடையாது, நான் சந்திரன் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு பேரரசிக்கு ஒரே குழப்பமாகுது, என்ன பேசுறதுனே தெரியல. இப்ப பேரரசி கோவமா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சிவானியை தான் கேக்குறாங்க. அவங்க நந்தினி இரண்டாம் இளவரசி, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற அவங்க யாரு எங்கிருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவளோட டீடைல்ஸ் எதுவுமே சொல்லல. ஏன்னா அவ உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சந்திரன் பயப்படுறான். இப்ப பேரரசிக்கு சம்மக்கும் வருது. சரி எனக்கு எந்த பதிலுமே தேவையில்ல, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அந்த ஜென்மத்துல சந்திரன் என்ன உண்மையாவே காதலிச்சாரா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பேரரசி. உடனே இளவரசர் சந்திரன் உங்களை உண்மையாவே நேசிச்சாரு, அந்த அளவு நேசிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு பேரரசிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுது, போதும் இந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போலாம் அப்படின்னு சந்திரனை அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல சந்திரனுக்காக சிவானி விதவிதமா சமைச்சு வச்சுட்டு ரொம்ப பாசமா ரெண்டு பேருமே பேசிட்டே இருக்காங்க. இப்போ சந்திரனும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். சிவானியும் அதை சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கா. இப்போ சந்திரன் மெதுவா அவ கைய புடிச்சிட்டு, இது நம்ம பண்ற கடைசி முயற்சி, 7 நாட்கள் நம்ம டிரெஸ் இல்லாம ஒரே ரூம் குள்ள தங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்சிய ஒரு மாதிரி சீரியஸா வச்சுட்டு சிவானியை கிண்டல் பண்றான். இவளுக்கு புரிஞ்சிடுது ஐயப்ப அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை செல்லமா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு ரொம்ப கியூட்டா காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம சர்வன் பேரரசிக்காக ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கான். பேரரசிய பத்தி நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க உடம்பு ரொம்பவே வீக் ஆயிட்டே இருக்கு. இத பாத்துட்டு சர்வன்
கஷ்டப்பட்டால தாங்கிக்கவே முடியல. இப்ப பேரரசி சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் நீனும் ஒரு காரணம், நீ என்ன ரொம்பவே பாதுகாப்பா பாத்துட்டு இருக்கல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பேரரசி பேசுறத நினைச்சு சர்வன் ஃப்ளூட் வாசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். பரவாயில்ல, இது எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சர்வன் மனசுல நினைக்கிறான், உங்களுக்கு இது எல்லாமே சாதாரணமா இருக்கலாம், ஆனா நீங்க தான் என்னோட வாழ்க்கையே, என் முதல் காதலை நீங்க தான் அப்படின்னு சர்வன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அடடா, சர்வன்ட்டும் பேரரசிய லவ் பண்ணிருக்கான். இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல பேரரசிக்கு உடம்பு முடியாதனால மியூசிக் பிளே பண்ணி அவங்க உடம்ப காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சந்திரன் அவங்களுக்கு சிதார் வாசிச்சு காமிச்சிட்டு இருக்கான். இத தூரத்துல இருந்து சிவானி பாத்துட்டே ரசிச்சுட்டே இருக்கா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க. ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு டாக்டர் பேஷண்ட் மாதிரிதான் இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சந்தோஷப்பட சிரிச்சிட்டு இருக்கா. இவ சிரிச்சிட்டு இருக்கிறத சர்வன் பாத்துட்டு இருக்கான். இப்போ ஒரு புக் எடுத்து கொடுத்துட்டு, இது உங்களுக்காக பேரரசி எழுதுனது, நல்லா படிங்க ஒரு கம்பி கட்டாயிடுது. பேரரசி கிட்ட சாரின்னு கேட்டுட்டு வேகமா சந்திரன் சிவானிய கூப்பிடுறதுக்காக ஓடுறான். பேரரசிக்கு சந்தேகமாகுது, ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த சீன்ல சிவானியோட கையை எழுத்து புடிச்சிட்டு, நீ எப்படி ஃப்ளூட்ட பத்தி அவ்வளவு சத்தமா பேசலாம், போச்சு அவங்க ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கத்திட்டே போறான். அப்புறம் இந்த பேரரசி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பேரரசி கியூ குடும்பத்தோட முதல் சந்ததியில பிறந்த பேரரசி. அந்த பேரரசியே நீ தான். இவங்க உனக்கு முன்னாடி ஜென்மத்துல பிறந்தவங்க. நீ மாடர்ன் உலகத்துல இருந்தப்ப இவங்க முதல் இளவரசியா இந்த உலகத்துல இருந்திருக்காங்க. அதாவது என்னோட தாத்தா பிறந்த காலகட்டத்துல இவங்களும் வசிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துலதான் என்னோட தாத்தா இளவரசர் சந்திரனும் யாமினியும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யாமினி தான் பேரரசியோட பேரு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இது எல்லாமே பேரல நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்துலதான் சோல் சப்ரசிங் ஆர்ம்னால நம்மளோட ஆன்மா இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சிவானிக்கு புரியற மாதிரி எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்றான். அப்பதான் சிவானிக்குமே புரியுது. ஆனாலும் சந்திரன் எதையும் நினைச்சிட்டு ஃபீல் பண்ற மாதிரி தான் தெரியுது. இங்க நம்ம பேரரசியோட சர்வன்ட் பேசுறான், நந்தினிக்கு எப்படி இந்த சோல் சப்ரசிங் ஃப்ளூட்ட பத்தி தெரியும், நிஜமாவே அவங்க யாரு அப்படின்னு முழிச்சுட்டே இருக்கான். பேரரசிக்குமே சிவானி யாருன்னே தெரியல, ரொம்ப குழம்பிட்டே இருக்காங்க. இப்போ பேரரசி அந்த ஃப்ளூட்ட பார்த்துட்டு ஏதோ தீவிரமா பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இதோட எபிசோட் 25 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 26 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.